நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். குடும்ப தலைவிக்கு ₹1000 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தமிழக அரசானது ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. குடும்ப தலைவிக்கு ₹1000 வழங்குவதற்காக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ₹7000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. இந்த ₹7000 கோடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 மார்ச் 2024 வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக தான் இந்த ₹7000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணமானது வழங்கப்படும்னு நமக்கு தெளிவாக தெரியுது. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 வகையான குடும்ப அட்டைகள் வந்து பயன்பாட்டில் இருக்கு. NPHH, PHH, PHH AAY அண்ட் NPHH NC அப்படின்னு 4 வகையான கார்டு இருக்கு. இதுல ஏஏஒய் கார்டு அப்படிங்கிறது 1,64,201 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா 1,98,24,931 குடும்ப அட்டைதாரர்களும், சர்க்கரை அட்டையா வந்து 3,83,756 பேரும், அடையாள அட்டையாக பயன்படுத்தக்கூடிய NPHH NC அப்படிங்கிற கார்டை 53,146 பேரும் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ ஆக மொத்தம் 2.2 கோடி குடும்ப அட்டைகள் வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கு. இதுல இருந்து தான் 1 கோடி பயனாளிகள் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா PHH, ரெண்டாவது NPHH அப்படின்னு 2 வகையான கார்டு. இதுல PHH கார்டுக்கு தான் முன்னுரிமை கார்டு, அதாவது ரொம்பவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், சோ ஆதரவற்றவர்கள், இந்த மாதிரியான கேட்டகரியில வரவங்களுக்கு தான் PHH அப்படிங்கிற கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. NPHH அப்படிங்கிற கார்டு ஓரளவுக்கு மீடியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு NPHH அப்படின்னு வந்து கார்டு கொடுத்துருப்பாங்க. சோ இந்த PHH கார்டு கண்டிப்பா இந்த பணமானது வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசானது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வகையா யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஏஒய் அப்படின்னு 35 கிலோ அரிசி பெறக்கூடிய முதியோர் உதவித்தொகையும் பெறக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்து தமிழக அரசானது வழங்கிட்டு வராங்க. ஸோ அந்த குடும்ப அட்டைதாரர்களா இருந்தாலும் இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் வந்து வருமான வரி கட்டினா கூட உங்களுக்கு கண்டிப்பா இந்த பணமானது வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்ககிட்ட 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பணம் கிடைக்காது. நீங்க கவர்மெண்ட் அபிஷியல், அதாவது கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பணம் கிடைக்காது அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது குறித்து முறையான அறிவிப்பு எதுவுமே இன்னும் வரலை. ஸோ முறையான அறிவிப்பு வந்து தமிழக அரசின் சார்பில் வந்து அரசாணை மூலியமாக வெளியிடும்போது தான் நாம் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.